அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஒரு ஒர்க்கிங் மாடல் டிஎல்எம் 1லேருந்து 99 வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1, 2, 3 இதே மாதிரி 43, 54 இந்த மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது வந்து ஒரு சாரி பாக்ஸு, ஷர்ட்டெல்லாம் வாங்கினா கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி வச்சுருங்க, அப்போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது வந்து மேலேயே கொஞ்சம் பிளெயினாக நல்லா டிசைனாக தான் இருக்குது, அதனால் நம்ம கலர் பேப்பர் எதுவும் இதுக்கு ஒட்ட வேண்டாம். வேறு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்லையோ அல்லது கொஞ்சம் கெட்டியான அட்டையில் இந்த மாதிரி ரெண்டு வட்டமாக, இதுக்கு தகுந்த மாதிரி வட்டம் ரெண்டும் இந்த பிளேஸ்க்கு பொருந்துற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நட்டும் போல்ட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் காலண்டர்லேருந்து நம்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 0லேருந்து 9 வரைக்கும் ரெண்டு செட்டு. இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கைட் எழுதுறதை விட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து இது சென்டர் பாயிண்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு, ரெண்டுக்கும் ஒரு ஹோல் போட்டுட்டு அப்புறமா தான் இதை நம்ம மாட்டணும். முதல்ல ஹோல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மார்க் இதில் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டு போடுறதுக்காக இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஹோலும் போட்டுட்டேன். ஹோல் போட்டுட்டு இப்படி வச்சு இதில் ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க பாக்ஸ்லையும் அந்த டாட் வரும். அதை நம்ம அடையாளமாக வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும், அதாவது இது இங்கேயும் இந்த வட்டம் பக்கத்தில் ரெண்டும் டச் ஆகக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அதாவது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி வரும்போது இப்போ 62 இதை மட்டும் ரொட்டேட் பண்ணி 63 64 இந்த மாதிரி வர மாதிரி நான் ஹோல் போட்டுட்டு நம்பர்ஸும் இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பாக்ஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த அந்த பாக்ஸ்லையும் இதே மாதிரி ஹோல் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சின்ன சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அந்த சார்ட் பேப்பரை இந்த நீங்கள் எடுத்துருக்கிற பாக்ஸுக்கு அளவாக அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் அதை அந்த நம்பர்ஸ் தெரிகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நான் ஸ்கெட்சு கொடுத்து ஒரு பார்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் கலர் பேப்பர் ஒட்டினாலும் ஓகே. இப்போது சைடில் வந்து இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் அல்லது ஸ்டேப்லர் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேப்லர் இதில் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எப்படி ஹோல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த சார்ட் பேப்பர்லையும் கீழே இருக்கிற ஹோலை வந்து நம்ம இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த ஹோல். அதை அடையாளம் வச்சு ரெண்டு டாட் இதை மாதிரி வச்சுட்டு இதுலேயும் நம்ம ஹோல் போட்டுட்டு அப்புறமா அந்த நட்டும் போல்ட்டும் இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு இந்த மாதிரி போல்ட்டுங்கி போட்டு நட்டுங்கி போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்த சைடும் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இவ்வளவு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து சைடில் நம்ம ஸ்டேப்லர் அடிச்சிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் போட்டுக்கலாம். அப்போ தான் இது தூக்கிட்டு இருக்காது. ஓகே, நீங்கள் இந்த பெரிய ஸ்டேப்லர் இல்லை அப்படின்னா நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டிஎல்எம் ஒர்க்கிங் மாடலில் கிடச்சே நம்ம இதை நம்ம செய்ய படிக்க சொன்னோம்னா அவங்க ஈஸியாக படிப்பாங்க. 61, 62 நம்ம போர்டில் இன்னும் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மெத்தடாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 92, 93, 94, 95, 96, 97, 98, 99 வரைக்கும் இந்த 0லேருந்து 99 வரைக்கும் நம்ம இந்த ஈஸியான ஒரு வேஸ்ட் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஈஸியாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப நோ காஸ்ட்டு டிஎல்எம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஈஸியான டிஎல்எம்மோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.